அவங்க நேம் லாவண்யா. இவங்க என்னோட சிஸ்டர், எங்க பெரியமா பொண்ணு. சென்னையில போரூர்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸா ரொம்ப ஓவரா ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லி கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் இங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் யார்கிட்ட போலான்னு யோசிக்கும் போது இந்த எல்கேஎஸ்ஆர் உமன் கேர் சென்டர் பத்தி கேள்விப்பட்டோம். டாக்டர் ரூபலதாமன் நல்லா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ உங்களை வர சொல்லி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் மேம் கிட்ட. மேம் வந்து இவங்களை செக் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது வயிற்றில் வந்து கட்டி இருக்கு, லேப்ரோஸ்கோபி மூலமாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ரொம்ப பயந்தாங்க, எப்படி இருக்குமோ, ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமோ அப்படின்லாம். ஸோ ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இவங்களுக்கு ஹோல்ஸ் மூலமாக தான் அதை பண்ணாங்க. அடுத்த நாளே எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ரொம்ப அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களை நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கும் அனுப்பி வைக்க போகிறோம். மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ரேகா, நான் சென்னையிலேருந்து வரேன். எங்கள் சித்தி பொண்ணு சொல்லி எல்கேஎஸ்ஆருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ரூபலா தாங்க ரொம்ப நம்பிக்கையாக எனக்கு நல்லா ஆயிடுவீங்க, ஒன்றும் ஆகாது, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஸ்கேன் பண்ணிடலான்னு சொன்னாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டி இருக்குது, உடம்புல ப்ளீட்ல ரத்தம் இல்லை சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ரத்தம் கொடுத்தாங்க. சரியா, இப்போ நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு மறுநாளே எழுந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக நல்லாவே இருக்கேன். இப்போ நான் நல்லா இருக்கேன், ரொம்பவே ஃபீல் பெட்டராக இருக்குது. எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ரூபலதா மேம்க்கு.